எதிர்நீச்சல் சீரியல்குள்ளே கொஞ்ச நாளாக வாசுவா ஆலி காணும் எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறாங்க. அவங்க பர்த்டே இப்போ ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணாங்கல்ல, அந்த வீடியோவோ அப்படின்னு பார்க்கும்போது அதில் கூடவே ஒரு பையன் வரான். அண்ட் அந்த பையனை தான் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 15 இயர்ஸாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், எந்த ஒரு மொமெண்ட்லேயும் என்னை கலங்கவே விடமாட்டான், எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக என்னை பார்த்துப்பான், எப்பவும் போல் இதே மாதிரி என்னை சிரிக்க வச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க வாசு. நந்தினி வாசு அப்படின்னு இவங்களோட காம்பினேஷன் அப்படின்றது எதிர்நீச்சல் சீரியலில் ரொம்ப நிறைய இருக்கும். அண்ட் ரீசன்ட் டேஸாக இல்லை அப்படின்னே சொல்லணும். ஒரு பக்கம் இவங்க சீரியலுக்குள்ளே வரல அப்படின்னாலும் அந்த செட்டில் எங்கேயோ தான் இருக்காங்க, நிறைய ரீல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களும் கதிரும் வந்துட்டு நிறைய ரீல் கலெக்ஷன் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை தொடர்ந்து இப்படி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணும்போது ஏதோ நார்மல் பர்த்டே பார்ட்டி தான் அப்படின்னு பார்த்தா இவங்க தான் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற பல வீடியோக்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்பவே ஜாலியாக வந்து அந்த வீடியோ எல்லாமே இருந்துச்சு. அதில் தான் இந்த பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே இந்த பையனும் ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஏற்ற பேர் தான் அப்படின்னு பலரும் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஒரு வீடியோஸ் போட்டுட்டு இருக்க இன்னொரு பக்கம் ரீலில் இவங்க லவ் பண்ண எப்படி இருக்கும், அதுவும் கதிரோட அப்படின்னு சொல்லி இந்த ரீல் கலெக்ஷனையும் பாருங்களேன் அப்படின்னு நிறைய பேர் இந்த ரீல்ஸுமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.